ஒரு கிலோ வஞ்சிரம் மீன், அல்லது சில ஊரில் நெய் மீன் சொல்லுவாங்க, இல்லாட்டா சீலா மீன் சொல்லுவாங்க. இதை ஒரு கிலோ எடுத்து அந்த மீனை அப்படியே நல்ல க்யூபாக வெட்டி வாங்கிடணும். அல்லது நம்ம க்யூபாக நாம வெட்டிடணும். வெட்டி எடுத்து அதில் மஞ்சள் போட்டு நல்லா கழுகணும். நல்லா தண்ணியில் ஊற்றி தண்ணி வச்சு நல்லா அப்படியே கழுகணும். அப்படியே இது நல்லா கழுகினதுக்கப்புறம் தண்ணி வடிகிறதுக்கு அப்படியே வச்சிடணும். ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணணும். அது நல்லா சூடாகி வந்துட்டோம்னா கடுகை தாளிக்கணும். அதோட கூட வெந்தயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுட்டு அதில் இஞ்சியை இப்போ ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணணும். இஞ்சியை நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணி வைக்கணும். இது முடிஞ்சதுக்கு உடனே நாம் வந்து அந்த கார்லிக் வெள்ளைப்பூண்டையும் இப்போ சேர்த்துடணும். இப்போ இதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த கலர் மாறுறது வரைக்கும் இது வந்து இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரை ஆகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இது வரைக்கும் நல்லா இது பண்ணணும். இப்போ இந்த சமயத்தில் நாம் ஆட் பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ மஞ்சள் தூளை இதோடு கூட ஆட் பண்ணணும். அப்புறம் ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறதான அந்த வெந்தயத்தூள், அதையும் இப்போ இதில் ஆட் பண்ணணும். இதையும் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் நாம் வந்து இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் வச்சுருக்குறோம்ல, அதையும் நார்மல் சில்லி பவுடரையும் மிக்ஸ் பண்ணி அதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா அதையெல்லாம் அப்படியே கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். பொதுவாக அவங்க வந்து உரைப்பு வேண்டான்னு சொல்கிறவங்க காஷ்மீரி சில்லி பவுடரை மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஆனால் கொஞ்சம் உரைப்பும் வேணுங்கிறவங்க நார்மல் சில்லியையும் நார்மல் வத்தல் தூளையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் எரியும், கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும். இப்போது நம்ம இதோடு கூட உப்பு சால்ட் ஆட் பண்ணணும். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து எல்லாம் நல்லா அப்படியே கிண்டி விடணும். கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு மூணு கோடமுள்ளியை எடுத்து கழுவிட்டு வெண்ணில் வச்சுருந்தோம்ல, வெண்ணில் ஊற வச்சுருந்தோம், அதையும் இப்போ எடுத்து இந்த மிக்சரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இனிமேல் இது வந்து தண்ணி நல்லா அப்படியே நல்லா எல்லாத்தையும் நல்லா ஒரு கிண்டி விட்டு ஒரு நல்ல ஒரு இதாக வந்த உடனே, மிக்சர் வந்த உடனே இப்போ இது நல்லா அப்படியே அந்த தண்ணியெல்லாம் வத்துறதுக்காக நல்லா அப்படியே கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுறணும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி அப்படியே நல்லா ஒரு திக்காக பேஸ்ட்டாக மாதிரி வந்துடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நாம் கழுவி வச்சுருக்கிறதான மஞ்சளில் கழுவி வச்சுருக்கிறதான அந்த க்யூபாக இருக்கிறதான அந்த சீலா மீன், வஞ்சிர மீன், அதை இப்போ ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸ் இருக்குல்ல, கீழே இருக்கிறதான மசாலா மிக்ஸு, இது நல்லா அந்த மீனோடு சேர்ந்து அப்படியே இது பண்ணுற வரைக்கும் நல்லா ரெண்டையும் நல்லா விரைவி விடணும். அது மேலே அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா அப்படியே வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் மசாலா எல்லாம் அது மேலே வச்சாச்சு. இப்போ மூடி வச்சு சிம்மில் லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக விட்ட உடனே பாருங்கள், இதில் உள்ள எல்லா தண்ணி, இந்த மீனில் இருந்தது எல்லாமே இப்போ வெளியே வந்துருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு, திறந்து வச்சுக்கிட்டு இப்படியே நீங்கள் இப்போ கொதிக்க விடணும். இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் இது பண்ணணும். இப்போது இதில் உள்ள இந்த பாத்திரத்தை வந்து நீங்கள் வந்து இதுகளெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக இப்படி நல்லா எடுத்து இப்படி குலுக்கணும். ஆனால் கரண்டி மட்டும் இப்போ வந்து யூஸ் பண்ணிடவே கூடாது. கரண்டியை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மீன் எல்லாம் பிஞ்சு போயிடும், செதஞ்சிடும். இப்போ பாருங்கள்,
எல்லாம் நம்ம தண்ணியெல்லாம் வத்திரிச்சு நம்ம ரெட் சிவந்த ஃபிஷ் கறி சிவப்பு ஃபிஷ் கறி ரெடி ஆகிட்டு இப்போது கோகனட் ஆயில் அது மேலே அப்படியே ஊற்றிட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு இப்போ ஆஃப் பண்ணி மூடி வச்சிட வேண்டியதுதான். அவ்வளவுதான். இப்போ பாருங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயாச்சு. இது வரைக்கும் எவ்வளவு டேஸ்ட்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. நல்ல ஒரு டேஸ்டான ஒரு ஃபிஷ் கறி. நீங்கள் இதை நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. நீங்களும் ஆசைப்படுவீங்க, உங்களுக்கும் ரொம்ப இஷ்டப்படுவீங்க, ரொம்ப விருப்பப்படுவீங்க. இந்த ஃபிஷ் கறியை மோர் கறியோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா சோறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மோர் கறி எப்படி செய்கிறதுங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே.